ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் ஏகே ப்ரொடக்ஷன் சேனல். நான் அவுட் சைட்ல இருந்துட்டு தான் நான் இந்த பாட்காஸ்ட் பேசிட்டு இருக்கேன். ஒரு வேளை இந்த ஆடியோ கிளியரன்ஸ் ஆயிலனா ஐ எம் சாரி. நான் இன்னைக்கு பேச போற டாபிக் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபேக்ட் இன் லைஃப். இந்த கான்செப்ட்ல முடிஞ்ச அளவு நான் உங்ககிட்ட ஸ்டார்ட் சொல்ல ட்ரை பண்றேன். ஃபேக்ட் இன் லைஃப், நம்ம வாழ்க்கையை பத்தின நிதர்சனமான உண்மையை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், நம்ம ஸ்கூல் ஜாயின் பண்ணும் போதோ, இல்ல காலேஜ் ஜாயின் பண்ணும் போதோ, இல்ல நம்ம ஒரு புதுசா வேலைக்கு சேர்ந்தாலோ, நம்ம கிட்ட எடுத்த உடனே அவங்க அவங்கள பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எடுத்த உடனே ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அவங்க கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க தான் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் இனிமையா இருப்பாங்க. நம்ம கிட்ட யாரு ஸ்டார்டிங்ல பேசாம இருக்காங்களோ, நம்மளை கண்டா வெறுத்து ஒதுங்குறாங்களோ, நம்ம கண் பார்வைக்கு அவங்க ஒரு வில்லன் மாதிரி தெரிவாங்க. சோ கடைசி வரைக்கும் அவங்க தான் நம்ம கிட்ட இருப்பாங்க. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன், நம்ம வாழ்க்கையில ஒரு சில நிதர்சனமான உண்மை. இது லைஃப்ல நம்பர் ஒன் ஃபேக்டா வச்சுக்கலாம். நம்பர் டூ, எக்ஸ்பெக்டேஷன்ஸ். தமிழ்ல சொன்னா எதிர்பார்ப்பு. இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் ஒன்று இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ் ஹாப்பினஸ். அதையே தமிழ்ல சொன்னாக்கா எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை. எதிர்பார்ப்புனா என்ன மாதிரி எதிர்பார்ப்பு? நம்ம பிள்ளைங்க படிச்சு நல்லா வரணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், என் பையன் இதுக்கு தான் படிப்பான், அதுக்கு தான் படிப்பான்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அவங்க பையன் அவங்க நினைச்ச மாதிரி இல்லைனாக்கா அது அவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவன் பண்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நம்ம லைஃப்ல இப்படி ஆகும், அப்படி ஆகும், பெரிய ஆள் ஆகும், ஒரு மூவி டைரக்டர் ஆகும், சினிமா டைரக்டர் ஆகும், டாக்டர் ஆகும், இன்ஜினியர் ஆகும் அப்படின்னு அவன் கண்டுகிட்டு இருக்கிற அந்த கனவு, அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதுவும் ஏமாற்றத்தை கொடுக்கும். சோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங். எக்ஸ்பெக்டேஷன் ஸ்கில்ஸ் யுவர் ஹாப்பினஸ். இந்த பாருங்க, லைஃப்ல ஆம்பிஷன் இருக்கலாம், ஆனா அதுதான் நடக்கும் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அதை தான் நான் இப்படி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க யாரும் தப்பா புரிந்து கொள்ள வேண்டாம், ஏன்னா நம்ம லைஃப்ல நம்மளோட சூழ்நிலை நம்மளை எப்படி வென்றாலும் மாத்தும். அதே போல உங்களுடைய ஒரு உறவினராகவே இருந்தாலும், உங்க நண்பனா இருந்தாலும், இல்ல உங்களோட கூட பிறந்தவங்களாவே இருந்தாலும், அவங்க நம்ம வந்து ஃபியூச்சர்ல நல்லது பண்ணுவாங்க, நமக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. ஒரு விதமான எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ இதுல பெரும்பாலான உள்ளவங்க, அது முக்கியமா ஃபியூச்சர்ல யாருக்கு பிரச்சனை வருது, அண்ணன் தம்பி பிரதர்ஸ் அவங்களுக்கு சொத்து அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஒண்ணு வரும். அது கண்டிப்பாக யாரா இருந்தாலும், யாரோட லைஃப்ல இருந்தாலும் அந்த ஒரு ப்ராப்ளம்னு ஒண்ணு வரும். அது அவங்க சின்ன வயசுல எவ்வளவு ஒத்துமையா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி மாதிரி இல்லாம ஒரு நல்ல நண்பனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் வருங்காலத்தில் அந்த பிரச்சனை வரும். பிரச்சனை வராதுன்னெலாம் கிடையாது, இந்த காலத்துல யாரு வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். சோ இவன் நமக்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப் பண்ணுவான், அவன் நமக்கு இதை செய்வான், இவன் நமக்கு இதை செய்வான்னு சொல்லிட்டு யாரையும் நம்பி இருக்க வேண்டாம். அதே மாதிரி நம்பிக்கை, வாழ்க்கையில நம்பிக்கை முக்கியம். நீங்க உங்களோட பர்சனல் விஷயத்த யார்கிட்டயும் ஷேர் பண்ண கூடாது. இந்த விஷயத்துல நான் என்னையும் விஷயத்தான் சொல்லிக்கிறேன். என்னுடைய நண்பன், என் கூட வேலை பார்க்கறவன், வாழ்நாள் ஃபுல்லா என் கூடவே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் முன்னால என்னோட வாழ்க்கையில இந்த தப்பு செஞ்சிருக்கேன், நமக்கு இவங்க நல்லது செய்வாங்க, நமக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு மனசுல இருக்கிற கவலை எல்லாத்தையுமே அப்படியே மத்தவங்க கிட்ட அப்படியே ஒப்பிக்கிறது. நமக்கு இந்த பிரச்சனை, நமக்கு அந்த பிரச்சனை, நமக்கு இது சரியில்லை, அது சரியில்லைன்னு அதை போய் திங்கிங் பண்ணிட்டு அதை மத்தவங்ககிட்ட ஷேர் பண்றது. நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த உலகத்திலேயே நம்மளுடைய பேரண்ட்ஸை தவிர வேற யாருமே நினைக்க மாட்டாங்க. சோ டோன்ட் ஷேர் யுவர் பர்சனல் டு அதர்ஸ். நமக்கு நல்லதே நடந்தாலும் சரி, இல்ல கெட்டதே நடந்தாலும் சரி, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ரெண்டே பேர் தான், நம்மளோட பேரண்ட்ஸ், அப்பா அம்மா, அவங்க மட்டும்தான். மிச்சபடி உங்ககிட்ட யாராச்சும் ஏதாச்சும் பேசினாங்கனாக்கா அது ஃபுல்லாவே ஃபேக்கு. உங்ககிட்ட அக்கறை எடுத்த மாதிரி பேசுவாங்க, உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில பேசுவாங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு உங்க பேரண்ட்ஸை தவிர இந்த உலகத்துல யாருமே நினைக்க மாட்டாங்க. சோ யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பிட வேண்டாம். அப்புறம் சின்ன குழந்தைகள், அவங்க சின்ன வயசா இருக்கும் போதே இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல வந்து கையில செல்போனை தூக்கி கொடுத்துருந்த. சோ இதனால என்ன பாதிப்புனா, அந்த குழந்தைங்க அதிகமா வீடியோ கேம்ஸ், ஆன்லைன் கேம்ஸ், அப்புறம் அந்த கார்ட்டூன் 3D எல்லாம் பாக்குறதுனால அவங்க ரியாலிட்டியை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. காலப்போக்கில் அவங்க வளர்ந்து அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க காலேஜ் முடிச்சுட்டு ஜாப்னு போனதுக்கு அப்புறமா அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஒன்று கொடுக்கும். ஸோ மேக்சிமம் குழந்தைங்களை வெளியில விளையாட அனுப்புங்க, ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக பேசி பழக சொல்லுங்க. சின்ன வயசுலேயே பழகினா தான் அது வரும். அப்புறம் நீங்களே அவனை யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, யாருக்கிட்டையும் சேரக்கூடாது, இவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு இப்படியே நீங்க பழகிட்டு இருந்தீங்கன்னா அது அவன் எவ்வளோ வயசானாலும் அவன் கடைசி வரலையும் யாருக்கிட்டையுமே பேச மாட்டான். அப்புறம் உங்க லைஃப்ல உங்ககிட்ட நல்லா சிரிச்சு பேசுறாங்கன்னு தயவு செஞ்சு அவங்க நமக்கு நல்லது செய்வாங்கன்னு மட்டும் நீங்க நம்பிடவே நம்பிடாதீங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் உங்க நேர்மைக்கு கரெக்டாக இருப்பாங்க.
நீங்க கரெக்டா வேலை செய்றீங்களா, இல்ல நீங்க கரெக்டா படிக்கிறீங்களா, இல்ல நீங்க ஏதாச்சும் ஒரு கரெக்டான ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா சப்போர்ட் பண்றது 10% மட்டும்தான். நீங்க எவ்வளவு கரெக்டா நீங்க இருந்தாலும் ஒரு சில பேரு உங்களுக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணிருப்பாங்க. சோ அவங்க வந்து எப்படின்னா உங்க கூட ஜாலியா சிரிச்சுக்கிட்டே பேசியிருப்பாங்க, எந்த எல்லாத்துலயும் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஆனா ஒரு எப்படி சொல்றது, ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். இப்போ நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒரு ஒர்க் பண்றீங்க, அந்த ஒர்க்ல உங்ககிட்ட யாரெல்லாம் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்களோ கடைசியில பிரச்சனை அவங்களால தான் வரும். அது அவங்களால தான் அந்த பிரச்சனையே வரும்னு உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க. சோ அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்பிட வேண்டாம். அப்படியே பேச்சு பாப்பில் ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்லிடுறேன். இது நாம இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற தமிழ் லாங்குவேஜ், தமிழ் மொழி. நான் வந்து இப்போ உங்ககிட்ட நான் தமிழ் பேசிட்டு இருக்கேன்னா நான் தூய தமிழ்ல பேசிக்கலாம் இல்ல, நம்ம எல்லாருமே இங்கிலீஷ் கலந்த தமிழ தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா இங்க பெரும்பாலும் எல்லாருக்குமே தமிழ் படிக்க தெரியல, எழுத தெரியல, இலக்கணம் தெரியல. எல்லாருமே தங்கிலீஷ்ல தான் இப்ப எழுதிட்டு இருக்காங்க. அது வந்து வாட்ஸ்அப்ல ஒரு சாட் பண்ணா பரவாயில்ல, ஒரு நோட்ல எழுதும் போதும் தங்கிலீஷ்ல தான் எழுதிட்டு இருக்காங்க. ஒண்ணு இங்கிலீஷா இருக்கணும் இல்ல தமிழா இருக்கணும், ரெண்டுமே இல்லாம ரெண்டு மிக்ஸ் கலந்த தங்கிலீஷ் எழுதிட்டு இருக்காங்க. சோ அது கூட பரவாயில்ல. ஆனா அப்படி இருந்தாக்க காலப்போக்குல நம்மளோட இந்த தமிழுக்கான எழுத்து எழுதுறது மக்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ மேக்சிமம் எல்லாரும் ரைட்டிங்க்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டுல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கடையில ஒரு போர்டோ அதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல தான் அந்த பேர் எழுதிட்டு இருக்கு. ஹோட்டல்னா ஹோட்டல், ஹாஸ்பிட்டல்னா ஹாஸ்பிட்டல் அப்படிதான் எழுதிட்டு இருக்கு. சரி, அது கூட பரவாயில்ல. இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன்ல யாருமே வந்து தமிழ் ஒழுங்கா சுத்தமா எழுதுறதும் கிடையாது. சோ அட்லீஸ்ட் அது வந்து அவங்க பேசுவாங்கன்னாக்கா நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாருக்குமே தமிழ் தெரியுதான்னு கேட்டாக்கா இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு யாருக்குமே தமிழ் தெரியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், நான் ஒருத்தவங்க கிட்ட பேசினேன், அதாவது நான் சொல்றது யுஏஇல, அவங்களோட பேர் என்னன்னு நான் சொல்ல விரும்பல. அவங்க வந்து பேர் மட்டும்தான் தமிழ்ல இருக்கு, ஆனா அவங்க யூஸ் பண்ற லாங்குவேஜ் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். ஆனா தமிழ்நாட்டுல பிறந்திருக்காங்க. நான் எல்லாரையும் சொல்லல, ஒரு சில பேரை மட்டும் சொல்றேன். சோ அவர் வந்து இங்கிலீஷ்ல பேசுறாங்க, ஹிந்தியில பேசுறாங்க. தமிழ கேட்டாக்க அவங்களுக்கு தமிழ் பேசுறதுல மறந்து போச்சுன்னா அதையே இங்கிலீஷ்ல சொல்றாங்க. சோ அதுவும் பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற இந்த சின்ன சின்ன பிள்ளைகள், குழந்தைகள் இப்போ முக்கவாசி நம்ம தமிழ்நாட்டிலேன்னு எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போறாங்க. சோ கொஞ்சம் வசதியில உள்ளவங்க எல்லாருமே அந்த ஊரோட அப்படியே செட் ஆயிடுறாங்க. சோ அப்படி செட் ஆனதும் அவங்க அங்க யூஸ் பண்ற லாங்குவேஜ் மேக்சிமம் எது இங்க எல்லாருமே பேசுறாங்களோ அந்த மொழியா தான் இருக்கணும். அப்படின்னு பார்த்தாக்கா மேக்சிமம் அது வந்து இங்கிலீஷா இருக்கும். சோ நான் வந்து இது வந்து ஒரு குறையா சொல்ல வரல, இது ஒரு அவேர்னஸ், அவ்வளவுதான் அவேர்னஸ். நானே வந்து இங்கிலீஷ்ல தான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு நம்மளா யோசிச்சு பார்த்தா தான் வரும். நம்மளோட அடையாளம் என்னன்னு தெரிஞ்சாக்கா, அதை யாராச்சும் கேட்டாக்கா அப்ப வந்து நம்ம சொல்றதுக்கு டைம். இந்த மாதிரி ஃபாரின்ல வந்து ஸ்டே பண்றாங்க, அவங்களோட குழந்தைக்கு ஒரு தமிழ் பேரை வைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு தமிழ் தெரியுதான்னு நீங்க கேட்டீங்கன்னா அது தெரியாது. எது பேச சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ். நான் இங்கிலீஷ வந்து குறையா சொல்லல, எனக்கும் இங்கிலீஷ் தெரியும், ஐ கேன் ஆல்சோ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஆனா நம்ம தாய்மொழியை மறக்க கூடாதுன்னு தாங்க நான் சொல்ல வரேன். அந்த குழந்தைக்கு சுத்தமா தமிழே தெரியல. நான் சொல்றது துபாயில சொல்ற, அதே மாதிரி துபாயின் மட்டும் இல்ல, ஆக்சுவலா நான் அந்த ஊரே மென்ஷன் பண்ண கூடாது, ஏன்னா இது வந்து நம்ம ஊர் கிடையாது. சோ பரவாயில்ல, நம்ம வந்து நல்லது தானே சொல்றேன், நம்ம எதுவும் கெட்டது சொல்லுது. சோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னும் ஒரு 30-50 வருஷம் கழிச்சு யாருக்குமே தமிழ் தெரியாம போயிடும். யாருக்குன்னா நான் எல்லாரையும் சொல்ல வரல, 120% நான் சொல்றேன். சோ நம்மளோட தாய்மொழியை பேசுறது நம்மளோட கடமை. அப்புறம் இந்த பாட்காஸ்ட்ல நான் முக்கியமா சொல்ல போற விஷயமே இதுலதான் இருக்கு. நீங்க எப்ப வீழ்றீங்களோ அப்பதான் உங்களுக்கே தெரியாம நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒர்க் அவுட் பண்றீங்க, டயர்டா வரீங்க, வீக்கா ஃபீல் பண்றீங்க, ஆனா அப்பதான் நீங்க ஸ்ட்ராங்கா வரீங்க. புதுசா நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம், அப்ப நமக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுதான் நம்மள வந்து ஸ்மார்ட் ஆகும். ஒரு விஷயத்த பண்ண பயப்படுறீங்க ஆனாலும் நீங்க அதை பண்றீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஸ்மார்ட் ஆகும், அதுதான் உங்களை வந்து தைரியத்தை. ஆக்சுவலி இந்த ரெண்டு விஷயத்த நீங்க பண்றீங்கன்னா நான் அடிச்சு சொல்றேன், நத்திங் கேன் ஸ்டாப் யூ. ஒன்னு, இது என்னாலதான் கெத்தா பண்ண முடியுங்கிற அந்த நம்பிக்கை. ரெண்டு, நமக்கு என்னதான் இந்த விஷயம் தெரியலனாலும் நான் கத்துக்கிட்டு பண்ணிடுவேங்கிற அந்த நம்பிக்கை. எப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களோ அப்ப நீங்க வளர்றீங்கன்னு அர்த்தம். எப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்க நினைக்கிறீங்களோ அப்போ நீங்க வீழ்ந்துருவீங்கன்னு அர்த்தம். சோ த பெஸ்ட் பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பி த ஸ்டூபிடஸ்ட் லேர்னர் அண்ட் த ஸ்மார்டஸ்ட் ஆக்ஷன் டேக்கர்.
ஸோ ஓகே கைஸ், நான் சொல்ல வந்த விஷயம் இவ்வளோ தான். முடிஞ்சால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இதை எடுத்துருங்க, பிடிக்கலனா விட்டுருங்க. இதுக்கு அடுத்து நான் ஒரு இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டில் ஒன்று பேசலான்னு இருக்கேன். ஏன்னா தமிழ் தெரியாதவங்க அந்த வீடியோ மூலயமா அவங்க கேட்கட்டும். முடிஞ்சால் நீங்களும் கேளுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட்டும் எனக்கான ஒரு மோட்டிவேஷன். அண்ட் டேக் கேர்.